querido, ஃப்ரெண்டு ஒருத்தவங்க டீ பார்ட்டின்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அங்கே போய் பார்த்தா செம்மையாக வந்து கேக்கெல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க, சாக்லேட்டு, அதுக்கப்புறம் நட்ஸு, அதுக்கப்புறம் இந்த சென்னாதால் இது எல்லாமே வச்சுருந்தாங்க. ரைஸின், அதுக்கப்புறம் ஸ்வீட் பனானா இருக்கும்ல, ரா பனானா சிப்ஸு, அது ஸ்வீட் கலந்தது. ஸோ இந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. நான் என் குட்டி பொண்ணை கூட்டிகிட்டு போயிருந்தேன். குட்டி பசங்களுக்காகவே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சாக்லேட்ஸ் எல்லாம் வாங்கி ஒரு பவுலில் போட்டு வச்சுருந்தாங்க. வீடெல்லாமே நீட்டாக க்ளீனாகவும் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் வந்து சரி டீ பார்ட்டி மட்டும்தானே, ஜஸ்ட்டு டீ மட்டும்தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேக்கையும் நாங்கள் ஆளுக்கு ஒரு ஒரு பீஸ் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் நட்ஸும் போட்டு அந்த பெரிய வந்து கேக்கையும் எடுத்து நாங்கள் சாப்பிட்டுட்டோம். அதுவே எங்களுக்கு செம்ம ஃபுல்லாகிடுச்சு. ஸோ செம்மையாக ஜாலியாக பேசிட்டு கொஞ்சம் நேரம் வந்து ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த சாஃப்ரான் க்ரீன் டீ அல்டிமேட்டாக இருந்துச்சு. நாங்கள் யூஸ்வலாக க்ரீன் டீ குடிப்பேன். சரி கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்தோன்னா அடுத்து எடுத்து எடுத்து வைக்கிறாங்க. பயங்கரமாக ஒரு ஃபுல் மீல் செட்டப்பேஜே இதுவோட டீ பார்ட்டி அப்படின்னு நினச்சிங்கிற மாதிரி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு எல்லாமே. இந்த ஃப்ரெண்டு ஆப்கானிஸ்தான் ஃப்ரெண்டு, அவங்களோட ஃபுட்டு எல்லாமே ஆப்கானிஸ்தான் ஸ்டைலில் இருந்துச்சு. சரி நம்ம வந்து இந்தியன் ஸ்டைலில் தான் நம்ம சாப்பிட்ருக்கோம். ஸோ நமக்கு இது புதுசாக இருந்துச்சு, செம்ம டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் சாலட். இந்த ஃப்ரூட் சாலட்டில் அவங்க நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் போட்டிருந்தாங்க. நம்ம யூஸ்வலாக போடுவோம் இல்லையா, ஆப்பிள், ஸ்ட்ராபெரி, அதுக்கப்புறம் பைனாப்பிள், கிரேப்ஸ், இது மட்டும் இல்லாமல் ஹனி டிப், அதுக்கப்புறம் மஸ்க் மலான், இப்படி ஏகப்பட்ட ஃப்ரூட்ஸ் போட்டிருந்தாங்க. ஆக மொத்தம் சூப்பர் எம்மி கலர்ஃபுல் ஃப்ரூட் சாலட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்டைலில் சிக்கன் பண்ணி வச்சுருந்தாங்க. அது கூட வந்து கொஞ்சமாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், கார்னிஸ்க்காக கொஞ்சம் கொரியாண்டரும் வச்சு வச்சுருந்தாங்க. இதை வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ எம்மியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள் செம்மையாக இருக்குது பாருங்கள் ரைஸ், இதில் வந்து கார்னிஸ்க்காக பொமக்ரனட்லாம் போட்டிருந்தாங்க, அப்புறம் லைட்டாக கலர்ஸும் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரெட், இந்த ப்ரெட்டு பார்க்க உங்களுக்கு ஹார்டாக இருக்குது, நல்லா சாஃப்டாகவே இருக்குது. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் பிடிச்ச மோமோஸ் வச்சு ஒரு சூப்பரான டிஷ் பண்ணியிருந்தாங்க. அந்த மோமோஸ் மேலே தாலெல்லாம் வந்து போட்டு அதுக்கப்புறம் அது மேலே குரியாண்டர்லாம் போட்டு வச்சுருந்தாங்க, செமையாக இருந்துச்சு. இந்த டிஷ் பார்த்திங்கன்னா வெஜிடபிள் சாலடு, அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தனியாகவும் வச்சுருந்தாங்க. ஸோ இது பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு கலர்ஃபுல்லாக அந்த ஃப்ரூட் சாலட், ரைஸ், அப்புறம் சிக்கன், அப்புறம் வெஜிடபிள் சாலடு, வாட்ரு, அப்புறம் கப்பை எல்லாமே அதுக்கு ஃபுல் செட்டப் வச்சுருந்தாங்க. ஃபோர்க்கு, ஸ்பூனு, எல்லா செட்டப்புமே சூப்பராக பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த ஃபுட்டெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் டெம்ட் ஆகி ஓகே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம். ஸோ நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்ன ட்ரை பண்ணலாம் அப்படின்னா மோமோஸ் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம். ஸோ எல்லார் பிளேட்லேயுமே ஃபஸ்ட்டு வந்து மோமோஸ் தான் எடுத்துக்கிட்டோம். ஸோ அது வந்து ரெண்டு பீஸ் எடுத்துக்கிட்டேன் நான். சரி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஏன்னா தாலெல்லாம் போட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாங்களா. ஸோ நான் கடையில் அப்படியே வாங்கிட்டு வருவேன், அதை மைக்ரோ ஓவனுக்குள்ளே தள்ளுவேன், அப்படியே எடுத்து சாப்பிடுவேன், இல்லைனா வந்து ஆயில் ஃப்ரை பண்ணி சாப்பிட்ருக்கேன். இவங்க பாயில் பண்ணிவிட்டு அப்புறம் தூர்தாலும் பாயில் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு லைட்டாக மசாலாலாம் போட்டு அது மேலே வந்து கார்னிஷ் மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க. அப்புறமா ஒரு ட்ரம் ஸ்டிக் பீஸும் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதை வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா ரைஸ் வந்து செம்ம கலர்ஃபுல்லாக டெம்டிங்காக இருந்துச்சு. நான் டயட்டில் இருந்தாலும் சரி கொஞ்சமாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்துக்கிட்டேன். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, வெஜிடபிள் சாலடு எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ அதிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் பிளேட்டில். அப்புறமா சாப்பிட்டு முடிச்சுட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சமாக மட்டும் எடுத்துக்கிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மோமோஸ் ட்ரை பண்ணோம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம நார்மலாக யூஸ்வலாக வந்து வெறும் தான் சாப்பிட்றதுக்கும் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் 4-5 பீஸு சாப்பிட்டுட்டேன். ஸோ எல்லாருமே அதே மாதிரி தான் திரும்ப திரும்ப சாப்பிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ட்ரம் ஸ்டிக் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ்வலாக வந்து ஸ்பைஸியாக சாப்பிடுவோம், இவங்க சுத்தமாக ஸ்பைசி வைக்கல, அதுவும் நல்லா இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆப்கானிஸ்தான் ஃபுட்டு கொடுத்த அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கூட, ஏன்னா அவங்க வந்து இன்வைட் பண்ணி டீ பார்ட்டின்னு சொன்னாங்க, ஒரு டின்னர் பார்ட்டியவே முடிச்சிட்டாங்க. நான் செம்மையாக திருப்தியாக எல்லாருமே சாப்பிட்டோம். ஒரு 3 hours கிட்ட ஜாலியாக செம்மையாக என்ஜாய் பண்ணோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.